நுழைவுத் தேர்வு பயிற்சி மையங்களின் தலைநகரமான கோட்டாவில் நீட் பயிற்சிக்கான மாணவர்கள் சேர்க்கை விகிதம் ஒரே ஆண்டில் 40% சரிந்துள்ளது. தற்கொலைகள் அதிகரிப்பதே இதற்கு காரணம் என்று பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன. ராஜஸ்தானில் உள்ள கோட்டா நகரம் நீட் உள்ளிட்ட நுழைவுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்காக நடத்தப்படும் பயிற்சி மையங்களின் தலைநகரம் என அழைக்கப்படுகிறது. கோட்டா சென்றால் நுழைவுத் தேர்வுகளில் வெற்றி பெற்று விடலாம் என கூறப்பட்டாலும் இங்குள்ள பயிற்சி மையங்களின் அழுத்தம் காரணமாக தற்கொலை செய்து கொள்ளும் மாணவர்கள் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. 2023 மட்டும் கோட்டாவில் பயிற்சி மையங்களின் அழுத்தத்தால் 26 மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதையடுத்து நுழைவுத் தேர்வு பயிற்சி மாணவர் சேர்க்கைக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. அதே நேரத்தில் கோட்டாவுக்கு அருகிலுள்ள ஜெய்ப்பூர் மற்றும் சிகார் போன்ற பகுதிகளில் உருவான பயிற்சி மையங்கள் அதிக மாணவர்களை ஈர்ப்பதில் தீவிரம் காட்டி வருகின்றன. இதனால் கோட்டாவில் ஆண்டுதோறும் 140,000 இருந்த மாணவர் சேர்க்கை நடப்பாண்டில் 85,000 குறைந்துள்ளது. பொதுவாக கோட்டா நுழைவுத் தேர்வு பயிற்சி மையங்களில் சேரும் மாணவர்களிடம் 10 லட்சம் முதல் 25 லட்சம் வரை கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இங்கு பயிற்றுவிக்கும் ஆசிரியர்களுக்கு ஆண்டுக்கு 10 லட்சம் முதல் 25 லட்சம் ரூபாய் வரையிலும் குறிப்பிட்ட சிறப்பாசிரியர்களுக்கு 1 கோடி ரூபாய்க்கு அதிகமாகவும் ஊதியம் வழங்கப்படுகிறது. தற்போது மாணவர் சேர்க்கையில் ஏற்பட்ட சரிவு காரணமாக அதிக ஊதியத்தில் பணியமர்த்தப்படும் ஆசிரியர்கள் எண்ணிக்கையும் குறைந்துள்ளது. இந்த மாதிரி கோச்சிங் சென்டர்ல வந்து கோட்டா சிட்டியில டிராப் ஆறதுக்கு காரணம் இந்த தற்கொலைகள், ஏகப்பட்ட சூசைட் வந்து நாம ரிப்போர்ட் ஆகிட்டே இருக்கு. தெரியாது கூட நிறைய விஷயங்கள் இருக்கு. அது அந்த அந்த காரணங்கள் தான் இந்த அளவுக்கு வந்து ஒரு மவுஸ் குறையறதுக்கு காரணமே அதுதான். ஸோ இது இதெல்லாம் பார்க்கும்போது பேரண்ட்ஸுக்கு வந்து எதுக்கு இந்த ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு, ஒன்று நிறைய தற்கொலைகள் ரிப்போர்ட்டிங்கு, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களுடைய பிஹேவியரல் சேஞ்சு, அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது காஸ்ட் ஆஃப் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹியூஜ் காஸ்ட்டு. இது எல்லாமே அடுத்தது போட்டி ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஏன்னா ஒரு கிளாஸில் நீங்கள் அங்கே போய் நீங்கள் அந்த கோட்டாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 40 பேர் 50 பேர் இல்லாமல் ஒரு வந்து 500 பேர் வச்சு ஒரு ஆடிட்டோரியம் மாதிரி வச்சு கிளாஸ் நடத்துறது கூட கேள்விப்பட்டிருக்கும். மேலும் பயிற்சி மையங்களை சார்ந்து கோட்டாவில் இயங்கிய தொழில்களும் வருவாய் இழப்பை எதிர்கொண்டுள்ளன. குறிப்பாக கோட்டா பகுதியில் உள்ள மாணவர்கள் தங்கும் விடுதி ஊழியர்களை மொத்தமாக பணி நீக்கம் செய்வதும் போதிய வருவாய் இல்லாத விடுதிகளை மூடுவதும் அதிகரித்துள்ளது. பயிற்சி மைய மாணவர்களை பெரிதும் நம்பியிருந்த ஆட்டோ ஓட்டுநர்கள், சைக்கிள் விற்பனை, சிறு உணவகங்களும் பாதிப்பை சந்தித்துள்ளன. ஒட்டுமொத்தமாக கோட்டாவில் 2,000 கோடி ரூபாய் அளவுக்கு வணிகம் சரிந்துள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் 1990கள் முதல் நுழைவுத் தேர்வு பயிற்சி மைய வணிகத்தில் கோட்டா செலுத்தி வந்த ஆதிக்கம் விரைவில் முடிவுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.